ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த 5000 வருட பழமையான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் 100 டைம்ஸ் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் எப்படி செய்துருந்தா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காப்பர் பிளேட் அண்ட் கிளாஸ் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட். ஆனால் என்கிட்ட இல்லாதனால நான் சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா கீழே அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இங்கே வீட்டில் செஞ்ச ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வந்து கீ வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல் சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் நேரம் நம்ம சுற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டைம் வந்து எனக்கு தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சு வரல. ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா 100 டைம்ஸ் வந்து நெய்யில் வந்து தண்ணியை ஊற்றணும். அதுக்கப்புறம் இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் நேரம் சுற்றுனதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து வேறு இதில் மாற்றிடணும். முக்கியமாக கவுண்டிங்க்காக வந்து ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக மறந்து போயிடும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வரலை. 3rd டைம் அண்ட் 4th டைமுக்கு அப்புறம்லாம் வந்து தனியாக வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய்யிலேருந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும், இப்போ தண்ணி நான் வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இது மாதிரி 100 தடவை நம்ம செய்யணும். இந்த மாய்ஸ்சரைசர் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நெய்யில் தண்ணி ஊற்றி கழுவி எதுக்குடா அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கின் ரெமெடின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, செஞ்சு பார்க்கலான்னு தான் செஞ்சு பார்க்குறேன். இந்த மாய்ஸ்சரைசரோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல 7 லேயர் வரையும் உள்ளே போகும்னு சொல்கிறாங்க. நமக்கு டார்க் சர்க்கிள், டார்க்னஸ் அண்ட் ரிங்கிள், ஃபைன் லைன், ஆக்னிக்லாம் நல்ல ரெமெடின்னு சொல்கிறாங்க. தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதாக இருந்தாலுமே இது கண்டினியூவாக யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட்ஸ் தருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 டைம்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது கலருமே லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பிம்பிள்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நெயில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஆயிலாக தான் இருக்கும். அதை திரும்பவும் நம்ம ஃபேஸில் போடுறப்ப இன்னுமே பிம்பிள்ஸ் அதிகம்தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நிறைய பிம்பிள்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் தான். இது மோஸ்ட்லி வந்து நைட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டில் யூஸ் போட்டுட்டு நம்ம படுக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் நான் வந்து கீயை வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. க்ரீமி டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாய்ஸ்சரைசரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கைப்படாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இது எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்பூனில் வந்து லைட்டாக எடுத்தாலே போதும். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.